ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृणन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धिः भुवि रामकृष्णः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वे तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः मूकं करोति वा चालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमदितितीर्षतां तमोऽन्धम् संसारिणाम् करुणयागपुराणगुह्यम् तं व्याससूनुमुपयामि गुरुम् मुनीना एतस्मिन्नन्तरे विष्णुः सर्वोपायविधीश्वरः योषिद्रूपम् अनिर्देश्यम् दधार परमाद्भुतम् देवर्गुलुम् அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள் ஆலகால விஷம் முதலில் வந்தது பிறகு காமதேனு உச்சை ஸ்ரவசு ஐராவதம் கௌஸ்துபமணி பாரிஜாத விருஷம் அப்சரசுகள் எல்லாம் வந்தார்கள் பிறகு லக்ஷ்மி தேவி வந்தாள் லக்ஷ்மி தேவி பகவானை மணந்து கொண்டாள் கடைசியாக தன்வந்திரி ரூபம் அவதாரம் எடுத்து பகவான் அமிர்த கலசத்தை கொண்டு வருகின்றார் அதை பார்த்தவுடனே அசுரர்களுக்கு பேராசை வந்து அதை பிடுங்கி கொண்டு சென்று விடுகின்றார்கள் அசுரர்கள் பிடுங்கி கொண்டு சென்று விட்டார்களே என்று தேவர்கள் எல்லாம் அழுது பகவானை சரணம் அடைகின்றார்கள் உடனே பகவான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து சொல்லுகின்றார் கவலைப்படாதீர்கள் ஏதாவது ஒரு உபாயம் எடுத்து நான் உங்களுக்கு இந்த அமிர்தத்தை கிடைக்கும்படி செய்கின்றேன் என்ன செய்ய போ சண்டை உண்டாக்கிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு மோகினி ரூபம் எடுத்து அவர்களை மயக்கி அந்த அமிர்த கலசத்தை உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்லி அற்புதமான மோகினி அவதாரத்தை எடுக்கின்றார் இந்த சண்டை போட்டு கொண்டிருந்தவர்களாக எப்படி சண்டை போட்டாங்கன்னா அகம்பூர்வம் அகம்பூர்வம் நத்துவம் நத்துவம் இது எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சண்டைப்பட்டாங்க எங்கு சுயநலம் இருக்கின்றதோ அங்கு அமிர்தம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகின்றது தியாகே நேக்கே அமிர்தத்துவமான சுகு உடைய மனதிற்கு நல்ல வஸ்துக்கள் கிடைத்தாலும் பயன்படாது பிறரிடமிருந்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தாலும் சுயநலம் இருக்கும் வரை அந்த மனிதருடைய வாழ்க்கையில் அது பயன்படாது அதுதான் நம்ம உலகத்தில் பார்க்குறோம் சுயநலத்தினால் எத்தனையோ அதர்மங்கள் செய்து சொத்துக்களை சேர்க்கின்றார்கள் ஆனால் அது அவர்களுக்கு பயன்படாமல் ஏதோ ஒரு சுவிஸ் பேங்க்லையோ இல்லை வேற எங்கேயோ மண்ணிலேயோ புதைக்கப்படுகின்ற விஷயமாக இருக்கின்றது அது சாதாரண செல்வத்திற்கே அப்படின்னா அமிர்தத்துக்கு சொல்லவும் வேண்டுமா அதனால் இங்கே குறிப்பாக சொல்கிறார் எந்த இடத்துல சுயநலம் இருக்கிறதோ அந்த இடத்துல பகவானுடைய அனுகிரகம் கிடைக்காது எங்கே பகவானுடைய அனுகிரகம் இல்லையோ அங்கே உழைத்து கிடைத்த விஷயங்கள் கூட பயன்படாது அசுரர்கள் உழைத்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் தேவர்களோடு அசுரர்கள் தான் நிறைய உழைத்தார்கள் கஷ்டப்பட்டு உழைத்தார்கள் வாசகியனுடைய விஷத்தையெல்லாம் தாங்கி கொண்டு உழைத்தார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை இப்படி மோகினி அவதாரம் எடுத்து வந்த பகவானை பார்த்த உடனே தேவர்களுக்கெல்லாம் ஞானம் இருக்கின்றது என்ன ஞானம் இது பகவான்ற ஞானம் அதனால் அவர்களுடைய மனம் அந்த ரூபத்தில் மயங்கவில்லை ஆனால் அசுரர்களுக்கு அந்த ஞானம் இல்லை என்பதனால் அந்த விவேக சக்தி இல்லை என்பதனால் அவர்களெல்லாம் அந்த மோகினியினிடம் மயங்கிவிட்டார்கள் மயங்கி திடீரென்று ஒரு பெண் நம்முடைய மத்தியில் இருப்பதை பார்த்த உடனே அவள் வேறொருவரிடம் ஆகிவிட்டால் நமக்கு பயன்பட மாட்டாளே என்பதற்காக அவளைப் பற்றி விசாரிக்கின்றார்கள் காத்தம் கஞ்சபலா சாக்ஷி குதோவா கிம் நாஸ்பிருஷ்டபூர்வம் ஜா நீமோ லோகேஷ் ஐஷக்குதோ உன்னை பார்த்தால் யாருக்கும் திருமணமானவளாக தெரியவில்லையே நீ எங்க எப் எங்கிருந்து வருகின்றாய் ஏன் இந்த வழியாக செல்லுகின்றாய் என்று கேட்கின்றார்கள் உடனே பகவான் ஸ்லேஷமாக பதில் சொல்கிறான் மறைமுகமாக பதில் சொல்கிறான் நான் ஒரு தேவதாசி அப்படின்றான் தேவர்களுக்கு தாசம் பண்ணுறது தான் வந்திருக்கான் அதனால் தேவதாசி அப்படின்னு சொல்கிறான் யாருக்குமே நான் சொந்தமானவள் இல்லை நான் ஒரு பொதுமகள் சாமானியம் அதி தெய்வதம் என்று உபனிஷத் சொல்லுகின்றது பகவானை சொல்கிறான் சமூகம் சர்வபூத்தேஷு எல்லாருக்கும் சமந்தான் இருந்தாலும் தேவதாசி ரொம்ப சிலேஷமான பதில் இது உடனே அவங்கவுங்க அவங்கவுங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க நாங்கள்லாம் வந்து ரிஷியினுடைய புத்திரர்கள் அதனால் எங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டை வந்துடுது ஏன்னா அகம்பூர்வம் அகம்பூர்வம் எனக்கு தான் முதல்ல எனக்கு தான் முதல்லன்னு சொல்லி சண்டை வந்துடுது அதனால் நீ வந்து எங்கள் எல்லாருக்கும் இதை கிடைக்கிற மாதிரி இதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் சொன்ன உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க என்ன போய் நம்புறீங்களே அப்படின்றாங்க இல்லை இல்லை உங்களை நம்புகிறோம் நீங்கள் அழகாக இருக்கிறீங்க அதனால உங்களை நம்புகிறோம் அப்படி அழகா இருந்தால் நம்புவாங்களா படித்தவங்க அழகா இருக்கிறவங்கள பார்த்து படித்தவங்க நம்புவாங்களான்னு அந்த அம்மா கேட்கிற கதம் கஷ்யபதா யாதா மயி சங்கதா விஸ்வாசம் பண்டிதோ ஜாது நயாதிஹி இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமான மனோ தத்துவத்தை சொல்லுகின்ற ஸ்லோகங்கள் அதாவது வெளி தோற்றத்தை பார்த்து நம்பிவிட வேண்டாம் என்று சாஸ்திரம் அடிக்கடி சொல்லுது அதை இங்கு ஞாபகமூட்டுகின்றார் அந்த அம்மா அப்படி சொல்லியும் இவங்க என்ன பண்ணாங்க இல்லை இல்லை நீங்கள் நல்லவங்களா தெரியுறீங்க அதனால் நீங்களே எங்களுக்கு பங்கு போடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க நான் என்ன பண்ணாலும் நீங்கள் ஒத்துக்குவீங்களாங்க கண்டிப்பாக ஒத்துக்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே தேவர்களை எல்லாம் அழைத்து அவங்களும் ஒரு பந்தியில் உட்கார வைக்கிறாங்க ஏன் அவங்கள உட்கார வைக்கிறீங்க அப்படின்போது அவங்க நீ அவங்கள தூரம் வச்சுட்டிங்கன்னா அவங்க எதிரின்றதுனால நீங்கள் சாப்பிடும்போது அவங்க தொந்தரவு பண்ணுவாங்க அதனால் பக்கத்தில் உட்கார வச்சுட்டா எங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் அமைதியாக இருப்பாங்க அவங்கள ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி மோகினி சொன்ன உடனே அசுரர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள் தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமாக உட்கார்ந்திருக்க நடனத்தை ஆடுகின்றார் இந்த நடனம் ஆடும்போது சிலருக்கெல்லாம் குறி வந்து அந்த பெண்மணி மேலே சிலருக்குறி அந்த அமிர்தத்து மேலே இந்த அமிர்தத்து மேலே குறி வைத்து கொண்டு இருப்பவர்கள் அவங்களுக்குள்ளே சொல்கிறாங்க ஏப்பா முதல்ல சாப்பாடு போட்டுற சொல்லு அப்புறமா வேணால் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு நீ தான் சொல்ல அப்படின்னு அவன் இன்னொரு அசுரன் சொல்கிறான் ஆ நான் சொன்னால் கேட்பாளன் கேட்பா உன்னை பார்த்து தான் சிரிச்சா இல்லை அவன் கேட்பா கண்டிப்பாக கேட்பா அப்படின்னு சொன்ன உடனே என்னை பார்த்து சிரிக்கிறதுனாலேயே நான் சொல்ல மாட்டேன் நான் என்னை சொன்னால் சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும் கிஞ்சன விப்ரியம் என் மேலே நல்ல ஒரு அபிமானம் இருக்குது நான் இந்த மாதிரி அவளுக்கு பிடிக்காத விஷயத்தை ஏதாவது சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்னிடம் கோபித்துக் கொள்வோம் அதனால எங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் போயிடும் அதனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இதெல்லாம் பாருங்க சுகாச்சாரியார் மெனக்கெட்டு சொல்கிறார் இதெல்லாம் என்ன இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற விஷயங்கள் மனிதனுக்கு சங்கத்தினால தான் துன்பன்றத அழகாக சொல்லி காட்டுற அந்த சங்கம் எப்படி வருதுன்னா அவனுக்குள்ளே இருக்கின்ற வாசனைகளுக்கு இதமான விஷயங்கள் அவன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது உடனடியாக சங்கம் வந்து விடுகின்றது இந்த தேவர்களுக்கு இதே மோகினியை பார்த்து எந்த ஒரு தீய எண்ணமும் வரலை ஆனால் அசுரர்களுக்கு பாருங்கோ அதே ஒரு பகவானுடைய உருவம் வந்திருப்பது பகவான் அது பகவான் சொல்லி அந்த உருவத்தை தாண்டி இருக்கின்ற உண்மையை மனதில் வைத்து தேவர்கள் பழைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆனால் அது பகவானு தெரியாம வெறும் ரூபத்தை மட்டுமே பார்த்து தங்களுடைய மன ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று மனக்கற்பனையில் இருப்பவர்கள் அடைகின்ற பிரச்சனைகளை இங்கு சொல்லுகின்றார் இந்த மாதிரி நான் சொன்னால் அவங்க கோச்சிக்கு வாங்கோ அதனால் அவங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிக்கிறத ஓகினி கேட்டு எல்லோரையும் உட்கார வச்சு தேவர்களுக்கெல்லாம் உண்மையாலுமே அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்துருவா அசுரர்களுக்கு கொடுக்குறா மாதிரி ஒரு அபிநயனை பண்ணி அவங்கள ஏமாற்றி விடுவார் இதற்குள்ளே இந்த பொறுமை இழந்த அசுரன் ஒருவன் சுவர்பானு என்று ஒருவன் ராகுன்னு சொல்லுவாங்க அவன் பார்த்தான் ஓஹோ இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அந்த சைடு கட்சி மாறியாவது போயிடணும்னு சொல்லிட்டு அங்கே அந்த தேவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற வரிசையில் போய் உட்கார்ந்து கொள்கின்றான் உட்காந்தவன் எங்கேயா மூலையில் உட்காந்தா பரவாயில்லை இந்த பக்கம் சூரியன் அந்த பக்கம் சந்திரன் நடுவில் உட்காந்துட்டான் ரெண்டு பேரும் லைட்டு போட்டு காமிச்சிட்டாங்க யாருன்னு சொல்லி அதுக்குள்ளே இவனுடைய தட்டில் அமிர்தம் விழுந்தெடுத்து விழுந்த உடனே எடுத்து வாயில் போட்டுக்கணும் அந்த அமிர்தத்தை உண்ட உடனே அந்த நேரத்தில் இவங்க காட்டி கொடுத்துடுறாங்க சூரியனும் சந்திரனும் பகவான் என்ன பண்ணுறாரு அவங்கள திருப்திப்படுத்துவதற்காக அந்த சொற்பணுவை சிரச்சேதம் செய்து விடுகின்றார் சக்கர ஆயுதத்தினால் அதனால் அவன் தலை மட்டும் புழைச்சிது உடம்பு போயெடுத்து அதுதான் இன்னைக்கு ராகு கிரகம்னு சொல்லுவாங்க அதுதான் ராகு ராகு கிரகம் சூரியனை வந்து பிடிக்குது சந்திரனை பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு புராண கதைகளுக்கு ஏதுவாக இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி இப்படி தேவர்களுக்காக எல்லாவற்றையும் சாதித்து கொடுத்து விட்டான் நாராயணன் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அசுரலுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்து சண்டையிட ஆரம்பித்து விட்டார்கள் சண்டை வலுத்து விட்டது பார்த்தார் நாரதரிஷி நல்ல ஆட்டம் போயிட்டு இருந்து திடீர்னு சண்டை ஆகிடுதேன்னு சொல்லிட்டு எல்லாேரும் ரெண்டு பேக்கமும் போய் சமாதானப்படுத்துகிறார் தேவர்கள்ட்ட போய் சண்டை சமாதானப்படுத்துகிற உங்களுக்கு தான் கிடைக்க வேண்டியது கிடைச்சிடுதேப்பா அவங்ககிட்ட சண்டை போட்டு என்ன பண்ண போகிறீங்க போங்கப்பான்ட்டார் போட்டார் போய் எப்படியா இருந்தாலும் நீங்கள் அவங்களை ஜெயிக்க முடியாது அதனால பா சண்டை போட்டுறீங்கன்னு போயிட்டு வாங்க பாட்டு ரெண்டு பக்கம் பாருங்க அதான் சாதுக்கட்டு இந்த பக்கம் பேசி அந்த பக்கம் பேசி சாந்தி இருந்தால் சரி அசுரர்கிட்ட போய் எப்படியா இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ஜெயிக்க முடியாது உங்களை ஏமாற்றி அவங்க எல்லாம் அமிர்தம் சாப்பிட்டுட்டாங்க அதனால் எதுக்கு சண்டை போட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டார் தேவர்கிட்ட போய் எப்படியா இருந்தாலும் பகவான் உங்கள் பக்கம் இருந்து உங்களுக்கு அமிர்தத்தை சாதிச்சு கொடுத்துட்டா அதனால இவங்கக்கிட்ட சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்னு சொல்லி அவர்களையும் அனுப்பி விடுகின்றார்கள் அப்போ இந்த கதையை சுகபிரம்ம எப்படி முடிக்கிறார்னா அற்புதமான இரண்டு ஸ்லோகங்களால் முடிக்கின்றார் ஏவம் சுரா சுரகனா சம தேச கால ஹேத்வர்த்த கர்ம மதையோபி பலே விகல்பாக தத்ராமிருதம் சுரகனா பலம் அஞ்சசாபு எத் பாத பங்கஜரஜாட்சயான்ன தைத்யாக தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேரும் உழைத்தார்கள் ரெண்டு பேரும் வந்து சமமாக சமமான நேரம் சமமான ஹேத்து சமமான கர்மம் எல்லாம் செய்தாலும் புத்தி எல்லாம் உபயோகப்படுத்தி எல்லாமே இருவருடைய பார்ட்டிசிபேஷன் அதாவது இருவருடைய பங்களிப்பும் சமமாக இருந்தாலும் பலே விகல்பா அடைந்த பலனில் வித்தியாசம் இருக்கின்றது சுரகனாக அமதம் பலம் ஆப்புஹு தேவர்கள் அமிர்தத்தை அடைந்தார்கள் ந பலம் தைத்யாக அசுரர்கள் அமிர்தத்தை அடையவே இல்லை ஏன் அசுருள் ஏன் அமிர்தத்தை அடையலைன்னா எத் பாத பங்கஜ ரஜாசிரயாத் சுரகணாக அமிர்தம் பலம் அஞ்சசா ஆப்புஹு தைத்தியாக நபு பகவானை சரண் அடைந்ததனால் அவர்களுக்கு தேவர்களுக்கு பலன் கிடைத்தது பகவானை சந்தேகிதத்தினால் பகவானிடம் நம்பிக்கை இல்லாததனால் சுயநலமுடையவர்களாக இருந்ததனால அவர்களுக்கு அசுரர்களுக்கு இந்த அமிர்தம் என்ற பலம் கிடைக்கவில்லை உழைத்த பின்னாலும் அசுவசு கர்ம மனோவச்சோபிகே தேகாத்மஜாதிஷு நசுவ ஏவ தைஹத்தே அப்தக்வாத் சர்வசீ மூலநிஷேசனம் எத் எந்த மனிதன் எந்த ஒரு ஜீவன் இறைவனிடம் ஐக்கியப்பட்டு கொண்டு தன்னை ஒன்று கொண்டு உலக ஜீவர்களுடன் ஒன்று கொண்டு ஒரு காரியத்தை செய்கின்றானோ அவனுக்குத்தான் பலம் என்ற ஒரு அற்புதமான கருத்தை சொல்றார் அதாவது ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மரத்திலிருந்து பழம் கிடைக்க வேண்டும் இந்த மரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இலையும் அதற்கு உழைக்க வேண்டும் ஒவ்வொரு இலையும் அந்த மரத்திலிருந்து பழம் கிடைப்பதற்காக உழைக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது தன்னை இந்த மரத்துடன் தொடர்பு படுத்தி கொள்ளாமல் இருந்தால் அந்த உழைப்பிற்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்று சொல்லுகின்றார் அதாவது வேரோட தனக்கு தொடர்பு இருக்கணும் ஒரு இலை இருக்குது அது வேரோட தொடர்பு இருக்கும் வரைக்கும் தான் அந்த உழைப்புக்கு மரியாதை கரெக்டு தானே அந்த மரத்தை தாங்கி பிடிப்பது எது வேறு ஆனா அந்த மரத்தை வளர செய்வது எது போட்டோசிந்தசிஸ் சொல்லுவாங்க இந்த இலைகள் தான் சூரியனை இழுத்து அதில் மரத்துக்கு தேவையான விஷயங்களை கிரகித்து கொடுக்கின்றது ஆனால் அதே இலை மரத்தோட தொடர்பு அந்த வேரோட தொடர்பு வைத்து கொண்டிருந்தால் தான் இந்த பங்களிப்பு பலனுள்ளதாக இருக்கும் அதே மரத்திலிருந்து கீழே விழுந்துடுத்துன்னு வச்சுங்கோ கீழே விழுந்துட்ட இலையினால் என்ன பண்ண முடியும் அதுவும் கருகி நாசம் அடைய வேண்டியது தான் மரத்திற்கு அது எந்த பலனும் எந்த ஒரு பங்களிப்பும் தர முடியாது அதனால் இங்கே சொல்கிறாரு தது அசத்து ப்ரிசக்துவா இந்த அசுரர்கள் எல்லாம் பகவானிடமிருந்து தன்னை பிரித்து கொண்டவர்களாக பகவானை எதிரியாக நினைத்தவர்களாக காரியம் செய்ததுனால அது அசத்தாக முடிந்துவிட்டது அசு வசு கர்ம மனோ வச்சோபிகி நிருபிகி பிரதக்துவாத் எது யுஜ்ஜதே தது அசத்து தன்னுடைய உயிரை கொடுத்து மனதை கொடுத்து உடலினுடைய பலத்தை கொடுத்து ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியங்கள் எதுவரை ப்ரிதக்துவாத் பிரதக்காக இருக்கின்றதோ இறைவனிடமிருந்து தனிப்பட்ட முறையில் இருக்கின்றதோ இறைவனை சாராததாக இருக்கின்றதோ அதுவரை அந்த காரியத்திற்கு எந்த பலனும் இல்லை எது தைகி ஏவ அப்பிரதக்துவாத் கிரியதே தது சது எது எஸ்மாத் மூல நிசேச்சனம் தது சர்வசிய அந்த மூலத்தை மூலத்துடன் தனக்கு இருக்கின்ற தொடர்பை உணர்ந்து கொண்டு அந்த மூலத்தினுடைய சங்கல்பத்திற்கு ஏற்றார் போல் ஒருவன் ஒரு சாதனையோ ஒரு காரியத்தையோ செய்தான் கண்டிப்பாக அவனுக்கு பலன் உண்டாகின்றது என்ற கருத்தை சொல்லுகின்றார் இதே கருத்து தான் நம்முடைய மகாபாரத்தில் சொல்லுவாங்க தஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம் பிரீணிதே பிரீணிதம் ஜெகத் பிரியதாம் புண்டரி சர்வ சர்வயேஸ்வரோ ஹரிஹி தஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம் பிரியதே பிரீணிதம் ஜெகத் ஈஸ்வரனோட தன்னோட தன்னை தொடர்பு கொண்டு செய்கின்ற காரியங்களுக்கு மட்டும்தான் தான் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்துக்கு பலன் கிடைக்கும் நான் உழைச்சே எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்றது முட்டாள்தனம் எந்த மனோநிலையில் ஒருவன் உழைத்தான் எதற்காக உழைத்தான் இப்ப தேவர்களுக்கு அமிர்தம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க எதுக்காக உலகத்தினுடைய நன்மைக்காக உலக மக்களை அசுரடைய பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த தீய சக்திகளுக்கு எதிராக சண்டையிட்டு உலக மக்களை காப்பாற்றுவதற்காக என்ற அந்த இன்டென்ஷன் சோசியல் வெல்ஃபேர்ன்னு சொல்லுவாங்க லோக சங்கிரகார்த்தம் என்பதனால பகவான் அவர்களுக்கு துணை நிற்கின்றான் அதே தேவர்கள் அகங்காரத்தினால் சாது அபச்சாரம் செய்தார்கள் தங்கள் தவறை உணர்ந்து இறைவனை சரணடையும் பொழுது எதுக்காக உங்களுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லும் பொழுது தேவர்கள் சொன்ன வார்த்தை என்ன இந்த மாதிரி அசுரருடைய ஆதிக்கம் அதிகமாகிவிட்டால் யாக யாகயஜங்கள் எல்லாம் கெட்டுவிடுமே உலகத்தினுடைய சாந்தி கெட்டுவிடுமே அதற்காகவாது நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது பகவான் ஏற்றுக்கிறார் கூட இருந்து அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கடைசியாக அசுரர்கள் வந்த பலத்தை தட்டி கொண்டு சுயநலத்தினால் தங்களுக்கு மட்டுமே அது கிடைக்க வேண்டும் என்று தந்திரம் செய்து பிடுங்கி கொண்டு சென்று விட்டாலும் பகவான் அவர்களுக்கும் மேலாக ஒரு தந்திரத்தை செய்து அவர்களுக்கு அது கிடைக்காமல் செய்து விடுகின்றார் அப்போது ஒரு கேள்வி வரும் இதனால் பகவான் பாரபட்சம் இருக்கிறவன் தானே தேவர்களுக்கு உதவி செய்யணும்னு முன்னாடியே மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்புறம் அவரே வேற சொல்றார் அசுரலுக்கு கூப்பிட்டுங்கோ ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி நாம் பார்த்துக்கிறேன்னு ஆரம்பிக்கும்போதே சொல்லிட்டார் அப்போ பாரபட்சம் இருக்கிறவர் தானே அப்படின்னும் பொழுது சாஸ்திரமும் பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் இல்லை பாரபட்சம் இல்லை ரெண்டு மூன்று காரணங்கள் சொல்லுகின்றார் முதல் காரணம் அசுரர்களுக்கு கிடைக்காதது முதல் காரணம் அசுரர்கள் எந்த காலத்திலும் பகவானை நம்பவே இல்லை பகவானை நம்பாமல் செய்கின்ற எந்த காரியத்திற்கும் பலன் இல்லை என்பது சிருஷ்டியினுடைய ரகசியம் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அந்த பலன் கிடைத்தால் போர் கிடைத்தாலும் அது பயன்படாது என்பது சிருஷ்டினுடைய ரகசியம் இந்த உலகத்தில் எத்தனை நாஸ்திகர்கள் இந்த செல்வத்தையும் இந்த அற இந்த பூமியையும் ஆண்டார்கள் சம்பாதித்தார்கள் எத்தனையோ பேர் நாஸ்திகர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த பூமியை அபகரித்தார்கள் செல்வத்தை அபகரித்தார்கள் யாருக்காவது பலன் ஆச்சா தமிழ்நாட்டில் கேளுங்க வேற யாரோ இருக்கிறாங்க கணக்கு புத்தகத்துல பாத்துட்டு இருக்கலாம் அவ்வளவுதான் இருக்கு அதை அனுபவிக்க முடியாது அது ரகசியம் என்ன காரணம்னா வேரை தள்ளி விட்டு ஒரு மரம் நிற்க வாய்ப்பே கிடையாது வேரிடமிருந்து தன்னை தனிப்படுத்தி கொண்டு ஒரு மரமோ ஒரு கிளையோ ஒரு இலையோ ஒரு பழமோ ஒரு காயோ இருக்கவே முடியாது எல்லாவற்றிற்கும் வேறாக இருப்பவன் மூல மூலமாக இருப்பவன் பகவான் அவனிடத்தில் விசுவாசம் இல்லை என்பதனாலேயே அவர்கள் உழைப்பிற்கு பலன் கிடைக்கவில்லை முதல் காரணம் இரண்டாவது காரணம் பகவான் சமதர்ஷியா இருக்கிறதுனால தான் தேவர்கள் பக்கமே சேர்ந்தான் பூர்வபக்ஷம் என்ன பகவானை பத்தி என்ன கம்ப்ளைண்டிங்க பகவான் வந்து தேவர்கள் பக்கம் சேர்ந்தது அவனுக்கு வந்து பாராபட்சம் இருக்குதாக காட்டிவிடு ஆனால் சாஸ்திரிங்க சொல்லுது பகவானுக்கு வந்து பாராபட்சம் இல்லவே இல்லை அவன் சமதரிஷியாக இருக்கிறதுனால தான் தேவர்கள் பக்கம் சைடு கொடுத்தான் ஏன் சொல்லுங்கோ ஏற்கனவே அசுரர்கள் பக்கம் அமிர்த சஞ்சீவனின்னு ஒன்று இருக்கு அதனால பேலன்ஸ் பண்ணணும்னா சமதரிசனம்னா என்ன இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஒன்று குண்டு குண்டா இருக்குது இன்னொன்று ஒல்லியாக இருக்கு இந்த குண்டு குண்டா இருக்கிற குழந்தை எதை எடுத்துகிட்டு வந்தாலும் சாப்பிட்டுடுச்சு அப்போ அம்மாவுக்கு சமதரிசனத்தினால என்ன நடக்கும் அம்மா என்ன பண்ணுவா அந்த குழந்தைகிட்டருந்து பிடிங்காது இந்த குழந்தைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பா இல்லையா ஏன்னா அப்போ தான் பேலன்ஸ் இருக்கும் ரெண்டு சமமாக இருந்தால் அப்புறம் சண்டை போட்டுக்கலாம் அப்புறம் ஆட்டத்தை பார்க்கலாம் அந்த மாதிரி தேவர்களுக்கு எந்த பலமும் இல்லை என்பதனாலேயே அவர்களுக்கும் பலம் கிடைக்க வேண்டும் என்ற சமதர்ஷனம் இருந்ததுனால பகவான் தேவர்களுக்கு அமிர்தத்தை சாதித்து கொடுத்தான் இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் இந்த சிருஷ்டிகர்த்தாவாக இருந்து கொண்டு சில விஷயங்களை அவர் காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளவராக இருக்கின்றார் என்னத்தை காப்பாற்றணும் தர்மத்தை காப்பாற்றி ஆக வேண்டும் தர்மத்துக்கு எப்பெல்லாம் கிளானி வருகின்றதோ பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர் தலையிட்டு அந்த தர்மத்தை காப்பாற்றுவர்களுடைய பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதனால அசுரர்கள் தலையெடுத்து விட்டதுனால தேவர்கள் எல்லாம் தோற்று ஓடுகின்ற நிலையில் இருந்ததுனால உலகத்தினுடைய அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் இடையூறாக இருக்கின்ற இந்த அசுரர்களை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் என்பதற்காக பகவான் தேவர்களுக்கு அமிர்தத்தை சாதித்து கொடுத்தார் நாலாவது காரணம் சிலவருக்கெல்லாம் உதவி செய்கிறதே பார்ப்போம் அந்த உதவி செய்கிறதுனாலேயே நமக்கு துக்கம் வரும் பாம்புக்கு பால் ஊத்துறது நல்லதா தப்பா பாம்புக்கு பால் ஊத்துறது நல்லதா தப்பா ஒருத்தர் பாம்பு வளர்க்குறாருன்னு வச்சிங்களேன் அவர் பால் ஊத்துறார் அவர் ஊத்துற பால் என்னவாகும் விஷமா தான் ஆகும் அது பாம்பு மேல தப்பு இல்லை இவர் ஊற்றுனவர் மேல தப்பு ஏன்னா பாம்புனுடைய இயற்கையே என்ன எதை கொடுத்தாலும் அது விஷமா மாற்றுக்குன்ற ஒரு நிலை இருக்கின்றது அதனால் அது தூரம் வைக்கணுமே தவிர பாம்பிற்கு பாலை ஊற்றுவதாக இருக்கக்கூடாது அது அசுரர்களுக்கு உதவி செய்வதற்கு அசுலுடைய ஆச்சாரியார் சுக்கராச்சாரியார் இருக்கிறார் சுக்கராச்சாரியார் கொடுத்தது யாரு இதே பகவான் தான் சுக்கராச்சாரியன் கொடுத்துருக்கார் ஸோ அந்த பக்கம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது அதனால் தேவர்களுக்கும் சாதித்து கொடுத்தான் ஐந்தாவது காரணம் இறைவன் பக்தவத்சலன் எல்லா ரூல்லையும் கடந்து ஒருவன் சரணாகதி செய்து விட்டால் அவருக்கு உதவி செய்வார் இது சாஸ்திரம் சொல்லுது பக்த பிரியகா எதப்பி கல்பத்தரு சுவாவகா கல்பத்தருன்னு ஒரு தரு இருக்கு இல்லையா அதாவது நினைத்ததெல்லாம் அதன் அடியில் உட்கார்ந்து கொண்டால் நினைத்ததெல்லாம் நடக்கும் இருந்தாலும் கெட்டது நினைச்சாலும் நடக்காது யாருக்கு யாருக்கு தன்னை சரணம் அடைந்தவர்களுக்கு அதனால்தான் பகவான் கிட்ட வேண்டிக்கும் போது ஜாக்கிரதையாக வேண்டிக்கணும் விஷயம் தெரிஞ்சு வேண்டிக்கணும் இதை கொடு அப்படின்னு கேட்டுட்டுன்னா கொடுத்துரும் சாதாரணமாக இருந்தா ஆனால் சரணாகதி செய்து இதை கொடுன்னா இதனால் இந்த இந்த விஷயத்தை அவன் பெறுவதனால பின்னாளில் வரக்கூடிய துன்பம் அதிகமாக இருந்தால் பகவான் கொடுக்க மாட்டார் அதனால் நமக்கு ஏதாவது கிடைக்கலன்னு வச்சிங்களேன் அது அவனுடைய அனுகிரகம் என்று எடுத்துக்கொள்வார்கள் பக்தர்களாக இருந்தால் ஏன்னா கல்பத்தரு கீழே உட்கார்ந்தா எதை நினைச்சாலும் நடக்கும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா அந்த கதையை ஒருத்தன் காட்டு வழியாக போயிட்டே இருந்தான் நிறைய வெயில் அடித்ததுனால ஒரு நிழலுக்காக ஒதுங்கி ஒரு மரத்தில் உக்காந்தா தண்ணி இருந்தால் நான் நல்லா இருக்குமே தாகமாக இருக்குன்னு தண்ணி வந்துடுச்சு அதனால் தண்ணி வந்துடுச்சு பசிக்குதே சாப்பிட்டா நல்லா இருக்குமே சாப்பாடு வந்துடுச்சு இவ்வளோ நல்ல சாப்பாடு ஒரு தூக்கம் போட்டால் நல்லா இருக்குமே நினச்சான் படுக்கையும் வந்துடுச்சு தூங்கி எழுந்து கிராமத்து பக்கம் போயிட்டான் இன்னொருத்தர் அதே இடத்துக்கு வந்தால் அவனும் அதே மாதிரி தான் நினைச்சான் வெயிலாக இருக்குதே தண்ணி இருந்தால் நல்லா இருக்குமே தண்ணி வந்தது சாப்பாடு வந்தது தூக்கமும் தூங்கினான் சாயந்தரம் இருட்டாவ போதே திருடரங்கள்லாம் வந்தாங்கன்னா அப்படின்னு நினைச்சா திருடங்க வந்துட்டாங்க அடி அடி அடிச்சு அடிச்சுட்டாங்க அப்ப நினைச்சது நடக்கும் அதான் கல்பத்தரு சுவாவகா இருந்தாலும் பக்த பிரியகா பக்தர்கள் தீய விஷயங்களை நினைத்தால் தன்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்துக்குண்டான விஷயங்களை நினைத்தால் அந்த துன்பம் அவர்களுக்கு வராமல் பார்ப்பதற்காக பகவான் அவர்களுக்கு அந்த விஷயத்தை சாதித்து கொடுக்க மாட்டான் பக்த பிரியன் என்பதனால இந்த தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தான் என்று பெரியவர்கள் சாதிக்கின்றார்கள் இறைவன் செய்து சரி என்று சொல்லி சரி இதெல்லாம் கதை இந்த கதைக்கு பின்னாடி நிறைய விஷயம் ஒளிஞ்சு கொண்டிருக்கின்றது இது எங்கேயோ எப்போ ஏதோ ஒரு கடலை கடைஞ்சி நடந்த கதை இல்லை ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் குறிப்பாக ஆன்மீக சாதகனுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற கடைதல் இந்த இந்த கருத்துக்காக தான் இந்த கதையை சொன்னார் அவர் அதாவது ஆன்மீக சாதகனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை இந்த அமிர்த மதனம் என்ற கதையை நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது இந்த கதை எப்படி ஆரம்பிச்சது இந்திரனுடைய அகங்காரத்தினால சாது அபச்சாரம் தூர்வாச ரிஷிக்கு மரியாதை தரல இல்லையா அதே மாதிரி அஷ்டலட்சுமியினுடைய பிரசாதத்தை அவன் மதிக்கவில்லை என்ற அதனால் ஆரம்பித்தது அப்படி இந்த கதையை ஞாபகம் வச்சுட்டே வாங்க இதில் இதுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக செய்தியை இன்று பார்ப்போம் எப்பொழுதெல்லாம் ஒரு சாதகனுக்கு அகங்காரம் வந்து விடுகின்றதோ அப்பொழுது அவனுக்கு சாது அபச்சாரம் செய்கின்ற நிலை உருவாகிவிடும் நிறைய சாதகர்கள் சாது சங்கத்தினுடைய மகிமை தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் நல்ல சாதனை எல்லாம் பண்ணுவாங்க ராவணன் மாதிரி அவனும் சாதகன் சாதகன்தான் காலில் நிற்பான் சாப்பிட மாட்டான் ஒரே ஜபமாக பண்ணுவான் பகவானே மயங்கிற அளவுக்கு சாமகானம் பண்ணுவான் ஆனால் சாதுக்கள் இடத்துல அவனுக்கு அபிமானமோ சத்சங்கமோ அவனுக்கு இல்லை இதை வந்து சீதா அம்மா சொல்கிறார் சத்சங்கம் இல்லாமல் போயிடுத்து அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் அப்படி சத்சங்கம் ஏதேச்சியாக கிடைத்தாலும் அதை மதிக்க முடியாதவர்களாக அகங்காரிகளாக இருந்ததுனால எந்த ஒரு சாதகனுக்கு அகங்காரம் வந்து விடுகின்றதோ உடனடியான பலம் கைமேல் பலம் என்ன தெரியுங்களா ஸ்ரீஹீனம் லட்சுமி வந்து இருந்து போயிடுவா எந்த லட்சுமி ஆன்மீக சாதகனுக்கு எது லட்சுமி இந்திரனுக்கு அஷ்டலட்சுமி ஆன்மீக சாதகனுக்கு எது லட்சுமி தெரியுங்களா அவனுடைய புத்தி சக்தி விவேக சக்தி அது ஹீனமாயிடும் அது மங்கிவிடும் புத்தி சக்தி எப்போ மங்குதோ இம்யூனிட்டி பவர் போயிடுத்துன்னு எடுத்தோம் எப்போ வந்து ஒரு ஆன்மீக சாதனுடைய வாழ்க்கையில் புத்தி சக்தி மங்குதோ உடனடியாக அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் மேலே எழுந்துவிடும் இந்திரிய சக்திகள் எல்லாம் மேலே எழுது எப்படி வந்து ஒரு மனிதனுடைய உடம்புல இம்யூனிட்டி சக்தி போயிடுத்துன்னா எப்போ பார்த்தாலும் பாக்டீரியாஸும் வைரஸும் எல்லார் பக்கத்துலேயும் இருக்குது ஆனா எல்லாரும் நோய்வாய்ப்படுறது இல்லை ஏன் சொல்லுங்க ஒரே சென்னையில மழை பெய்து ஒரு பத்து பேருக்கு தான் சளி பிடிக்குது நல்லா தான் ஏன் இம்யூனிட்டி சக்தி இருக்கிறதுனால போராடுது யாருக்கு அந்த சக்தி குறைந்து விடுகின்றதோ உடனடியாக அவர்களை இந்த பாக்டீரியாஸ் வைரஸ் தாக்கிடுது அதே மாதிரி மனோநிலையிலும் ஆன்மீக சாதகனுக்கு விவேக சக்தி குறைந்து விட்டால் உடனடியாக அவன் உள்ளத்தில் புதைந்து கிடக்கின்ற வாசனைகள் அசுர வாசனைகள் எல்லாம் மேல் விடும் அசுர வாசனைகள்னா என்ன காம குரோத லோப மோக மத மாத்தர்யாதி அசுர வாசனைகள் எல்லாம் மேல் எழுந்து விடும் எப்பவுமே அது தயாரா இருக்குது தான் இருக்கிறாங்க பங்காளிங்க தான் இந்திரனுடைய பங்காளிங்க தானே இவங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க ஆனா அங்க இம்யூனிட்டி இருக்கிற வரைக்கும் இந்திரனை ஒண்ணுமே பண்ண முடியல எப்போ சாது அபச்சாரம் செய்து அந்த சாதுனுடைய ஷாபத்தை பெற்றானோ உடனடியாக ஸ்ரீஹீனம் வந்து விட்டது அப்போ சுக்கராச்சாரியார் சொல்றாரு நீங்க இப்ப போய் அடிச்சீங்கன்னா அவனை தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எப்போ விவேக சக்தி நம்முடைய உள்ளத்துல குறைந்து விடுகின்றதோ உடனடியாக எல்லா அசுர வாசனைகளும் எழுந்து அந்த ஆன்மீக சாகதனை மிகவும் துன்பத்திற்கு உள்ளாக்கி விடுகின்றது அசுரன்ற பேருக்கு என்ன தெரியுமா அர்த்தம் அசுஷு ஆர்த்தேஷு ரமதே இஜி யார் இன்பங்களில் ஈடுபட்டு தன்னை இழக்கின்றானோ அவனுக்கு அசுரன் என்று பெயர் அந்த அசுர சக்திகள் எல்லாம் எங்கேயோ தூரத்தில்லாம் இல்லை டிவி பார்த்து கெட்டு போயிட்டான் சுவாமின்னு சொல்கிறாங்க சிலரை அவன் டிவி பார்த்து கேட்கல டிவி பார்த்தது ஒரு நிமித்தம்தான் அவனுக்குள்ளே ஏற்கனவே தயாராக இருக்குது டிவியில் இருக்க வேண்டிய சமாச்சாரம் எல்லாம் அங்கே எதிர்க்க நின்ன உடனே இங்கே போயிடுது ஏன்னா அது வரைக்கும் இம்யூனிட்டி சக்தி இருந்தது ஒன்னு தனக்காவது சக்தி இருக்கணும் இல்லது சக்தி உள்ளவர்களை இருக்க வேண்டும் ஏன்னா நமக்கு இருக்கிற சக்தியை பார்த்து நம்ம நம்பி நம்ம வந்து திமிர் பிடிச்சிடுத்துன்னு வச்சுங்களேன் எப்ப போய் எங்க விழுவோம் தெரியும் அதனால தான் சத்சங்கத்துல இருங்கோ எப்போ நம்ம மனசு நம்ம ஏமாத்தனே தெரியாது அதனால உன்னுடைய விவேக சக்தியை வைத்துக்கொள் இருந்தாலும் அதை நம்பி விடாதே சாதுக்களுடைய சங்கத்தில் இருந்தால் அவன் உன்னுடைய சக்தி எப்போ பலிக்காமல் போகுமோ இல்லை குறைந்து போயிடுமோ அப்போ அவங்களுடைய சக்தி உனக்கு துணையாக இருக்கும் அதனால் எப்பவும் சத் சங்கத்தில் இரு அப்படின்னு சொல்லி ஆன்மீக சாதர்களுக்கு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அப்படி எப்போ சக்தி நம்முடைய உள்ளத்தில் குறைந்து விடுகின்றதோ உடனடியாக எல்லா அசுர வாசனைகளும் எழுந்து அந்த ஜீவனை ஆன்மீக பாதையில் பெரிய தடை உண்டாக்கிவிடும் அவமானத்தை உண்டாக்கிவிடும் அந்த நேரத்தில் அந்த ஜீவன் செய்த புண்ணியங்கள் ஜபத்தியானங்கள் அதெல்லாம் அவனுக்கு உதவி செய்ய வந்து சரி தப்பு செஞ்சிட்டோம் பகவானை சரணடைவோன்னு சொல்லி எப்படி இந்திராதி தேவர்கள் எல்லாம் பகவானை சரணடைந்தார்களோ அந்த மாதிரி இந்த ஆன்மீக சாதகனும் பகவானை சரணடைவான் அப்படி சரணடையும் பொழுது பகவான் சொ என்ன சொல்லுவார் மேஜிக் பண்ணுவாரா ஒன்றும் பண்ண மாட்டார் வேலை செய்வார் இன்னும் சாதனை கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டும் உன்னுடைய சரணாகதியை நான் ஏற்றுக்கொண்டேன் கண்டிப்பாக அந்த சரணாகதிக்கு நான் பலத்தை தருவேன் ஆனா நீ செய்ய வேண்டியதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா செய் நல்லா செய் கடையணும்னு சொல்றாரு இல்லைன்னா இவரே கொடுத்துட வேண்டியது தானே தன்வந்திரியா வந்தது யாரு இவர் தானே அந்த கடல்ல தானே அமிர்தம் இருக்குது இவரே ஒரு டைவ் அடிச்சு இந்தாப்பா பிடிங்கப்பா இங்கே சாப்பிடுங்கப்பா சாவன் பிராஷ் அப்படின்னு ஒரு அமிர்தத்தை கொடுக்க வேண்டியது தானே பாட்டிலில் கொடுக்க மாட்டார் என மரியாதை தெரியாது சாதாரண சக்தியை கொடுத்தே மரியாதை தெரியாம திமிர பிடிச்சி சாது அபச்சாரம் பண்ணிட்டான் இந்திரன் அஷ்டலட்சுமிக்கு பகவான் தானே கொடுத்தார் அஷ்டலட்சுமி இந்திரனுக்கு யார் கொடுத்தது பகவான் தான் கொடுத்துது அதனுடைய மரியாதை தெரியாமல் அதனாலேயே அகங்காரம் அடைந்து சாதுக்களை நிந்திக்கின்ற ஒரு நிலையை வந்து வந்துடுத்துனேன் இவனுக்கு அமிர்தம் கொடுத்தா என்ன ஆகும் அதனால் அடி முதல்ல அடி கொடுக்கணும் அப்புறம் அதனுடைய மரியாதை தெரியும் எப்பவுமே இருந்து அது மரியாதை தெரியாது அது கொஞ்ச நேரம் ஆப்சண்ட் ஆகணும் கழுத்துலேயே எல்லாரும் ஏதோ ஒரு செயினை இருக்கிறீங்க அது எப்பயாவது பார்க்குறீங்களா அது திருடம் பிடிங்கி போயிட்டான்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் அந்த அந்த செயின் எப்படி வந்தது யார் அன்பாக கொடுத்தது அந்த கொடுத்ததுக்கு பின்னால் இருக்கின்ற அன்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஞாபகம் வந்து ஓன்னு அழுகும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் அப்புறமா அந்த போலீஸ் நல்ல போலீஸாக இருந்து அந்த செயின் செயினை எடுத்து வந்து கொடுத்தானா அப்பாடா என்ன அப்பாடா உங்ககிட்ட இருந்தது தான் அது அதை மதிக்க கூட இல்லை பார்த்தது கூட இல்லை இப்போ அப்படியே எடுத்து கண்ணில் ஒத்தி ஆஹா அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சார்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் பெரிய விஷயங்கள் நம்ம அருகில் இருப்பதனாலே கண்களால் மறைக்கப்படுகின்றன ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அது இல்லாத பொழுது தான் அதனுடைய அருமை தெரியும் மூச்சு விட்டுட்டே இருக்கிறோம் அதனுடைய அருமை யாருக்கா தெரியுதா மூச்சு விடுற சக்தியை பற்றி யாராவது யோசிக்கிறோமா ஆஸ்மா வந்து மூச்சு விட முடியாமல் ஐசி யூனிட்ல சேர்த்து அவன் ஒரு சிலிண்டரை வச்சு பத்தாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணான்னா ஆஹா மூச்சு விடுறது இவ்வளோ விஷயம் இருக்குதா அதனால் நிறைய அனுகிரகம் நம்ம பண்ணியிருக்கா அதனுடைய மரியாதை தெரியாமல் போகும்பொழுது அடி வாங்க வேண்டியது தான் அடி வாங்கினா நல்லவங்களாக இருந்தால் பகவானை ஷரணடைஞ்சு தப்பு செஞ்சிட்டோம் மன்னிச்சுங்க அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி தேவர்கள் கேட்டதுனால இந்த ஆன்மீக சாதகனும் கேட்பதனால பகவான் வந்து அவர்களுக்கு என்ன சொல்கிறாரு முதலில் உன்னுடைய மனதை பக்குவப்படுத்து உன்னுடைய மனதை பக்குவப்படுத்து அமிர்தம் என்பது உன்னிடமே உள்ளது நீ அமிர்தசிய புத்திரஹா மோட்சத்தை நான் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை ஆனந்தத்தை நான் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அமைதியை நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது உன்னுடைய சொந்த சொத்து ஆனால் அது உன்னுடைய சொந்த சொத்துன்னு தெரியாததுனாலையும் அதனுடைய மரியாதை புரியாததுனாலையும் உன்னுடைய மனமெல்லாம் வேறு எங்கோ இருக்கின்றது அந்த மனதை பக்குவப்படுத்த வேண்டும் அதற்கு நான் துணையாக இருக்கின்றேன் இந்த பார்க்கடல் இருக்கு இல்லையா அது நம்முடைய மனம் இந்த மந்தார மலை இருக்கு இல்லையா அது நம்முடைய நான் 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 என்று நம்மை பற்றி வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கருத்து அகங்காரம்னு சொல்லுவாங்க நம்மை பற்றி ஒரு ஒரு கருத்தை வைத்து கொண்டிருக்கின்றோம் அந்த கருத்தை நாம் புனிதப்படுத்த வேண்டும் எப்படி புனிதப்படுத்துவது எப்படி புனிதப்படுத்துவது அப்படின்னா இந்த பக்தின்ற வாசுகியினுடைய பாம்பை கயிறாக வச்சு கடையணும் ஈஸ்வரன் நம்மிடத்துல எப்பொழுதும் ஐக்கியமானவன் என்ற எண்ணம் வர வரைக்கும் இந்த நான் இந்த அகங்காரம் வந்து புனிதமில்லாத அகங்காரமாக இருக்கின்றது மந்தார மலதான் அந்த வாசுகி தான் பக்தி பாவம் அன்பு இறைவனிடத்தில் நாம் கொள்ளுகின்ற அன்பு ஆனா அதை முறையாக செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னா சாஸ்திர பிரமாணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு செய்ய வேண்டும் விறகில் தீயினன் பாலில் படும் போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியன் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே உறவுகோல் நட்டு இந்த உறவுக்கோல் எனக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற உறவு என்ன நான் இந்த உடல் தானா மனம் தானா எனக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க யாரு அசுரர்கள் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அவங்களுக்கு சமந்தெல்லாம் விரோதிட்டாங்க அவங்களும் கடைஞ்சாங்க ஆனா பலன் கிடைக்கல ஆனா இவர்கள் தேவர்கள் என்ன நினைச்சாங்க சம்பந்தம் இருக்கின்றது ஈஸ்வரனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குது எதுனாலும் கேட்டு கேட்டு செஞ்சாங்க என்ன செய்யறது பகவானே எப்படி அந்த மலையை தூக்கிட்டு வருது இவரே ஐடியா கொடுக்கிறார் எல்லா ஐடியாவும் கொடுத்து கூட இருந்து எல்லா உதவியும் செய்கின்றார் ஆனால் இது வந்து யாருடைய கைடன்ஸில் நடக்குது ஈஸ்வரனுடைய கைடன்ஸில் நடக்குது அப்போ ஈஸ்வரனுடைய டைரக்ட் கைடன்ஸ் இருந்தால் கூட சாஸ்திரத்தை விட்டுடக்கூடாதுன்றதுக்காக கணேஷனுடைய கணேசன்னா யாரு கணபதி கணபதினா யாரு பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா எதுக்குன்னுடைய அடையாளம் ஓங்கார தத்துவத்தினுடைய அடையாளம் ஓங்காரம் வேத பிரமாணத்தினுடைய அடையாளம் ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க சாஸ்திரம் பிரமாணம் எங்களுக்கு தேவையில்லை நாங்களே தியானத்துல கண்டுபிடிச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தியானத்துல கண்டுபிடிக்கிறது மன பிரமையா இல்லை உண்மையாலுமே கிடைச்சதான்னு எப்படி தெரியும் நிறைய விஷயங்கள் மனதில் உண்டாகும் தியானம் பொழுதோ ஆன்மீக சாதனைகள் செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் நிறைய தோற்றங்கள் காட்சிகள் எல்லாம் வரும் அது உண்மையா இல்லை மன பிரமையான்னு எப்படி தெரியும் அப்போ சாஸ்திரத்தை பிரமாணமாக வைத்து கொண்டு அதை கணேச பூஜையை செய்துவிட்டு ஆரம்பித்திருக்க வேண்டும் இவங்க பரபரப்பில் கணேச பூஜையை செய்யாமல் ஆரம்பிச்சிட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டார் கணேஷப்பா என்ன பண்ணார் அந்த நானை பிடிச்சி இழுக்கிறார் எந்த நானே அந்த மலையை பிடிச்சி இழுக்கிறார் அதே தான் நம்ம சாஸ்திரம் பிரமாணம் இல்லாதப்போ நம்ம எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குறோன்னு நமக்கே தெரியாது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எங்கிட்ட சுவாமி இப்படி தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் கனவு வருது முன்னாடியெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த மாதிரி ஆன்மீக சாதனைகள் ஆரம்பித்ததுலேருந்து கனவுகள் ஜாஸ்தியாக வருது பிடிச்சி இழுக்கிற இமோஷனல் பிரேக் டவுன் உண்டாகும் அந்த நேரத்தில் குருவனுடைய அனுகிரகமோ இல்லை சாஸ்திரத்தினுடைய கைடன்ஸோ கிடைக்கலன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன முடிஞ்சுது கீழ்ப்பாக்கத்துக்கு போய் அட்மிட் ஆக வேண்டியது தான் நிறைய பேர் நம்ம மடத்திலே பார்த்து சுற்றிட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா குருமாராஜிக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு மூணு நாலு பேர் இருந்து இருந்துகிட்டே இருக்கும் அவர் காலத்திலே இருந்தது நல்லவங்க ஆன்மீக சாதனைகள் தொடர்ந்து செய்கிறாங்க ஆனால் சத்சங்கம் இல்லாததுனாலையும் கைடன்ஸ் இல்லாததுனால என்ன ஆகிடுது அவங்களோட மனப்பிரமைகளை உண்மை என்று நினைத்து உண்மை என்று நினைத்து அது அவங்கள அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு பெரிய தடையாயிடுது அப்போ இமோஷனல் டவுன் வராமல் இருக்கணும்னா சாஸ்திரம் என்ற கணபதியை கட்டியாக பிடித்து கொண்டு அவருக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் நான் என்ற இந்த மலையை பிடித்து இழுக்கின்றார் ஆட்டுகின்றார் அசைக்கின்றார் அப்போ கடைதில் நின்று விடுகின்றது இல்லையா அந்த நேரத்தில் யார் கதி பகவான் தான் கதி பகவான்கிட்ட கிட்ட சரணடைகிறாங்கோ தேவர்கள் உடனடியாக பகவான் என்ன பண்ணுறாரு ஆமை உருவத்தில் வந்து அவர்களுடைய அந்த மலையை தூக்கி நிறுத்துகின்றார் அதே போல அந்த ஆமை எதுக்குன்னா இந்திரிய நிகிரகம் நம்முடைய இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் செய்யும் பொழுது ஈஸ்வரனுடைய சக்தி அங்கு வெளிப்படுகின்றது அதனால் இந்த கடைதல் மறுபடியும் நிலை பெற்றதாக இருக்கின்றது அப்போ கடையும் பொழுது என்ன வருது முதல் எடுத்த உடனே விஷந்தான் வரும் பழைய வாசனைகள் எல்லாம் சேர்ந்து இது வந்து ஒரு டர்டி டேங்கை கிளீன் பண்ணுற மாதிரி நம்ம மனசு இருக்குதே இட்ஸ் டர்டி டேங்க் அப்படின்னு வர்றேன் என்னுடைய ஆச்சாரியார் அதனால ஐயோ இவ்வளோ அழுக்கு இருக்குதே நான் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்த்தது இல்லையே நான் இவ்வளோ விஷயங்களை உள்ள வச்சுட்டு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல் வந்ததெல்லாம் என்ன பண்ணணும் குருநாதர்கிட்ட ஒப்படைச்சிடணும் இல்லைங்க இல்லங்க என் குருநாதரே இல்லைன்னா மனுஷ இருப்பார் இல்லாம இருப்பாரு வந்திருக்கிறவர் அவர் உடலோடு இருக்கிறாரோ உடல் இல்லாமல் இருக்கின்றாரோ நம்முடைய குருநாதருடைய குரு சக்தி எப்பொழுதும் நம்மை காத்து கொண்டிருக்கின்றது அதனால அந்த குருநாதர் குரு சக்தி கிட்ட நம்முடைய விஷய வாசனைகளை எல்லாம் பாப்ப வாசனைகளை எல்லாம் அர்ப்பணித்து விட்டால் அவர் என்ன பண்ணுவார் அமிர்தா அவர் கொடுக்க மாட்டார் கடைன்னு சொல்லுவார் அடுத்ததே நீங்க கடைங்க ஏன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது இப்படி விஷய வாசனைகள் எல்லாம் போய் ஒரு நல்ல ஆன்மீக சாதகனாக வரும்பொழுது என்ன வரும் அடுத்தது காமதேனு வரும் காமதேனு எது தெரியுமா ஆன்மீக சாதகனுடைய வாழ்க்கையில் காமதேனு எது தெரியுமா ஸ்காலர்ஷிப் தான் காமதேனும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க ஒரு ரெண்டு கதை சொல்லியிருப்பீங்க அதுவும் எங்கேயோ கேட்ட கதையை எடுத்து போய் காப்பி அடிச்சு சொல்லியிருப்பீங்க இப்போ கதை சொல்லுங்கிற சுவாமியும் அதை தான் பண்ணிட்டுருக்குற அதுதான் விஷயம் சொல்லிட்டோம் இது என் கதை இல்லை இது என் கதை இல்லை பெரியவங்க சொன்ன கதைன்னு சொல்லிவிட்டா நமக்கு அகங்காரம் வராது நாம் பண்டிதன்ற அகங்காரம் நமக்கு வராது எங்கே பாண்டித்தியம் இருக்குதோ அங்கே அவங்க சொல்லுக்கு விலை இருக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் காமதேனும் கேட்டதெல்லாம் கொடுக்குற மாதிரி அதுவும் இந்த விஷயங்கள்ல ஒருத்தர் வந்து பக்கத்து வீட்டுக்கார அம்மாவோ ஐயாவோ வந்து அழகிறார் இதெல்லாம் ஏங்கே கவலைப்படுறீங்கன்னு ஒரு ரெண்டு கதையை பாகவத்தில் கேட்ட கதையை எடுத்து விடுறீங்கன்னு வச்சிங்களேன் உடனே ஐயோ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும் பகவானே நான் இது காப்பி அடிச்சது அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லிவிடணும் அகங்காரம் வராது அதில் மயங்கிட்டோம்னா காமதேவனுக்கிட்ட விழுந்துட்டோன்னு அர்த்தம் நமக்கு உண்மையாலுமே ஒரு விஷயம் கூட நமக்கு தெரியாது அதுதான் உண்மை பல்லு வளர்க்குறது கூட தெரியாது உண்மை தானே உண்மை தானே அம்மா சொல்லி கொடுத்தா பல்லு பிறகு தான் காஃபி சாப்பிடணும் தெரியாது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நமக்கு தெரியாது பெரியவங்க சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து தான் அதனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி மத்தவங்க புகழ்ந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணணும் ஐயோ இது அவங்க சொன்னதுங்க நான் புரிந்து கொண்டு என் வாழ்க்கையில முயற்சி செய்கிறேன் நீங்களும் முயற்சி செய்யுங்க அப்போது இந்த காமதேனு வந்த உடனே காமதேனு கிட்ட மயங்கிடாம யார்கிட்ட கொடுத்துடுறாங்க காமதேனு ரிஷிகளுக்கு சொந்தம்ட்டாங்க ஸ்காலர்ஷிப் யாருக்கு சொந்தம் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற பாண்டித்யம் விஷயங்கள்லாம் யாருக்கு சொந்தம் ரிஷிகள் கண்டுபிடித்த விஷயங்கள் அதனால ரிஷிகளுக்கு கொடுத்துட்டாங்க அடுத்தது வந்தது எது உச்சை ஸ்ரவசு ஐராவதம் பாரிஜாதம் கௌஸ்துபம் அப்சரஸ் இந்த உச்சை ஸ்ரவஸ் என்ன தெரியுங்களா பெயர் புகழ் ஸ்ரவஹா அப்படின்னா பெயர் புகழ் உச்சை ஸ்ரவஹா அந்த ஆன்மீக சாதகனுக்கு அவன் மலையில் உட்காந்துருந்தா கூட பேர் புகழ் பரவிடும் திருவண்ணாமலையில் விசிறி சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் குப்பமேட்டில் எங்கேயோ உட்காந்துட்டு சாக்கடை மேலே உட்காந்துட்டு எங்கேயாவது காட்டில் உக்காந்துட்டு ஆனால் ஜனங்க எப்படி ஓடிச்சு இன்னொரு சுவாமி அவர் காலத்துக்கு அப்புறம் கோணி சுவாமி அப்படின்னு அவர் யார் தொந்தரவு வேண்டான்னு மேலே மேலே உட்காந்துட்டு இருந்தார் இவங்க போனாங்க பத்து பேர் போனாங்க கேட்டது எதுவும் நடந்து போயிடுச்சு உடனே எல்லாம் ஃபேமஸ் ஆகிடுது நூறு பேர் வந்தாங்க ஆயிரம் பேர் வந்தாங்க அவர் பார்த்தார் ஓஹோ இதுக்கு நம்ம ஆள் இல்லை நம்ம தவம் பண்ணி ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம் அதான் உச்ச ஈஸ்ரவிஸ் அது கீழே இறங்கி மயங்கிட்டாங்கன்னா கீழே வந்துட தான் பெரிய ஆசிரமங்கள் உண்டாகும் காரு அது எல்லாம் வரும் எது காரு ஐராவதம் பென்சே பிஎம்டபிள்யூ அப்புறம் பாரிஜாதம் என்ன பாரிஜாதம் சொல்லுங்கோ நல்ல சாப்பாடு அரிசுவை உணவு கௌஸ்துபம் கௌஸ்துபம்ன சொத்து நிறைய சொத்து அப்சரஸ் கம்ஃபர்ட்ஸ் இதெல்லாம் வந்துடும் இதில் எதில் ஒன்று விழுந்தாலும் கடைதல் நின்றுவிடும் அதனால் வந்ததெல்லாம் நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கடைசியாக மகாலட்சுமி வருவா அது வந்து சித்திகள் ஆன்மீக சாதனையுடைய வாழ்க்கையில் அவன் மனதில் அவன் சாதனை செய்ய 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 இதெல்லாம் கடந்து போகும்பொழுதும் கடைசியாக சித்தியில் வந்து மாட்டிக்குவான் அஷ்ட மகா சித்தி இருக்கு இல்லையா அது அது பகவான் கிட்ட அப்படியே கொடுத்துட்டா அடுத்தது வருவது கடைசியாக வருவது என்ன கடைசியாக வருவது இந்த அமிர்தம் ஒவ்வொரு நிலையிலையும் தேவர்கள் இறைவனுடைய ஆணையை ஏற்று செஞ்சதுனால எதிலுமே மயங்கல எதிலுமே அகப்பட்டுக் கொள்ளவில்லை எதனாலும் துன்பம் அடையவில்லை விஷம் வந்த உடனே அங்கே குடுங்குடாத நேரம் எல்லோரும் அங்கே போனாங்க எங்கே பகவான் சிவனிடம் கொடுத்து விட்டார்கள் அதே மாதிரி இந்த காமதேனு உச்சை சுவு ஐராவதம் பாரிஜாதம் கௌஸ்தவம் இதெல்லாம் கிடைக்க கிடைக்க எல்லாவற்றையும் பகவானுடைய சங்கல்பத்தின்படி நடந்து கொண்டதுனால பகவான் கூடவே இருந்து கடைசி அமிர்தம் வருது அமிர்தம் வந்த பிறகும் அமிர்தம் வந்த பிறகும் அது அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்ற நிலை உண்டாகின்றது அப்பொழுது என்ன பண்ணாங்க பகவானை திட்டினாங்களா இல்லை பகவானே நீங்க தான் கேதி அதே மாதிரி இந்த பெயர் புகழு பதவிகள் கம்ஃபர்ட்ஸு சொத்து இதெல்லாம் வந்தாலும் ஆன்மீக சாதகன் எதுலேயுமே மனதை செலுத்தாமல் அதெல்லாம் வருந்தான் அதெல்லாம் உலக விஷயங்களுக்கு உலக மக்களுக்கு நன்மை உண்டாக்கும்படி செய்துவிட்டு தன்னை இறைவனிடத்தில் எப்பொழுதும் ஐக்கியப்படுத்தி கொண்டே செல்லும் பொழுது கடைசியாக அவனுக்கு ஆத்ம ஞானம் என்ற அமிர்தம் கிடைக்கின்றது அந்த அமிர்தம் கிடைக்கும்போது கூட கடைசியாக ஒரு விக்னகம் வரும் என்ன விக்னம்னா இந்த பழைய வாசனைகள் மறுபடியும் அசுர வாசனைகள் எழும் பகவான் சொல்கிறான் ஞானத்தை அடைந்த பிறகும் நிறைய சாதகர்கள் ஞான நிஷ்டை இல்லாமல் கீழே விழுந்து விட்டார்கள் ஞானத்தை அடைவது ஒன்று ஞான நிஷ்டையை அடைவது ஒன்று நான் இறைவனிடத்தில் ஐக்கியமானவன் என்பது ஞானம் நான் இறைவனிடத்தில் ஐக்கியமானவனாக இருப்பதனாலேயே உலகத்தில் இருக்கிற எந்த விஷயங்களும் எனக்கு தேவையில்லை எப்பொழுதுமே இறைவனிடத்தில் நான் ஐக்கியப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்றது ஞான நிஷ்டை அந்த ஞானத்துக்கும் ஞான நிஷ்டைக்கும் அதாவது புதுசாக சைக்கிள் கத்துக்கிறவனுக்கும் பத்து வருஷம் சைக்கிள் ஓட்டுறவனுக்கும் வித்தியாசம் இப்போ புரியும் சைக்கிள் ஓட்டுருவேன் கையை விட்டுட்டு ஓட்டுவான் புதுசாக சைக்கிள் கத்துக்குறேன் கஷ்டப்பட்டு ஓட்டுவான் அந்த மாதிரி ஞானத்தை அடைந்த பிறகும் ஞானம் நிஷ்டை வருவதற்கு என்ன தடைகள் இருக்கின்றது என்பதை பகவான் கீதையில் இரண்டாம் அத்தியாயத்துல சொல்லுகின்றான் எதத்தோஹியபி கௌந்தேய புருஷஸ்யா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் விபட்சித்தகா விபட்சித்தகன ஞானியாக இருந்தாலும் அவனுக்கு இந்த இந்திரிய விஷயங்களில் தன்னை மாட்டிக்கொள்ள விடக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம் இருந்தாலும் இந்திரியாணி பிரமாதீனி இந்திரியங்கள் அவனை தொந்தரவு செய்யும் அந்த தொந்தரவு தான் அந்த அசுர அமிர்தத்தை பிடுங்கின் போனது அப்ப என்ன செஞ்சாங்க தேவர்கள் பகவானை சரணடைந்தார்கள் அதேதான் இங்கே சொல்றான் பகவான் கீதையில தானி சர்வானி சையம்ய யுக்த ஆசீத மத்பர வசேகிய சேந்திரியானி தசிய பிரஜா பிரதிஷ்டிதா யுக்தா மத்பர ஆசீனா இசை என்ன சொல்லுகின்றார் என்னை சரணாகதி அடைந்தவனாக கீதையில் இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றார் தைவி ஹேஷா குணமயி மம மாயா ஏவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தே அவ்வளவு சுலபமாக உனக்கு அமிர்தம் கிடைத்து விடாது ஞானம் என்ற அமிர்தம் கிடைத்த விடாது உன் கையில் கிடைக்க பெற்றாலும் அது உனக்கு உபயோகமா இல்லாததாக மாறிவிடும் எதனாலன்னா என்னுடைய மாயை என்ற இந்த பெரிய சக்தி உன்னுடைய உள்ளத்திலையும் வாசனைகள் குரோதாதி வாசனைகள் ரூபமாக ஒளிந்து கொண்டிருக்கின்றது அதை கடைசியா கடக்கணும்னா என்னுடைய அனுகிரகம் இருந்தாலொழி அது நடக்காது அதனால பகவானை சொல்லுகின்றான் மம மாயா துரத்தியா மாம் ஏவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தாம் தரந்து யார் என்னை சரணாகதி அடைகின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த மாயையை கடக்க முடியும் அவர்கள் உழைப்பிற்கு அமிர்தம் கிடைக்கலாம் ஞானம் என்ற அமிர்தம் கிடைக்கலாம் ஆனால் அந்த ஞானம் என்ற அமிர்தத்தை உண்டு பருகி புஷ்டி ஆகணும்னா அதுக்கு என்னுடைய அனுகிரகம் அவர்களுக்கு கண்டிப்பாக தேவை இது எப்படின்னா ஒருத்தருக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார் அவருக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது நீங்க போன வாரம் வாங்கின லாட்ரியில் ஒரு கோடி ரூபா விழுந்து நியூஸ் கிடைக்குது அவர் பார்க்குறாரு ஒன்றுமே நம்ப முடியல போய் பேங்க்கில் போய் கேட்குறாரு ஆமாங்கன்றாங்க டேக்ஸ் எல்லாம் போக அவருக்கு அறுபத்தஞ்சி லட்சம் கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல பணத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல நம்பிக்கையே இல்லை ஒழுங்கான பணமானு திருப்பி திருப்பி என்னையும் பார்க்குறார் திருப்பி அந்த பேங்க்லேயே அதை போட்டுட்டு ஒரு ரெண்டு லட்சம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கோட்டு ஷூட்டு எல்லாம் நெக்லஸ்ஸு அதெல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கிறார் போட்டுவிட்டு இப்படி நடந்து வரார் கோயில் வழியாக அவர் ரெகுலராக பிச்சை எடுத்துன்னு போகிற கோயில் வழியாக வரார் அங்க வந்து ஒரு கூட்டம் பார்த்த உடனே ஓடி போய் கை நீட்டுறார் அந்த கையில் அஞ்சு விரல்லியும் மோதிரமா இருக்குது அந்த ஏழை மாமா பூஜாரி மாமா பிரசாதம் கொடுக்குறவர் பார்க்கறார் இது எவன்டா இவன் கை மட்டும் தெரியுது அஞ்சு விரல்லையும் தங்க மோதிரம் இருக்குது ஆனால் இப்படி வந்து பிச்சை எடுக்கிறானே யார் இவன்னு பார்த்தா ஓல்டு பிச்சைக்காரன் அவனுக்கு ஒரு கோடி லாட்ரி அடிச்சது மாமாவுக்கு தெரியும் அவனுக்கெல்லாம் அடிச்சுதே பகவானே அப்படின்னு சொல்லி வேண்டி வேண்டியிருக்கிறாரு வேற ஆனா அவன் வந்து பிச்சை எடுக்கிறான் இப்போ பாருங்க அவனுக்கு செல்வம் கிடைச்சிது ஆனால் செல்வத்தை தன்னுடையதாக ஆக்கக்கூடிய சக்தி இல்லை செல்வம் கிடைத்த பிறகும் எப்படி இருக்கிறான் பிச்சைக்காரனா இருக்கான் அதே மாதிரி நிறைய பண்டிதர்கள் இந்த சாஸ்திர விஷயங்களில் நிறைய பாண்டித்தியம் இருக்கும் நல்ல லெக்சர் கொடுப்பாங்க ஆனா பகவானை சரணடையா விட்டால் அந்த பாண்டித்யம் அவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு பயன்படாது அதனால தான் நம்ம சாது பரம்பரையில் பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க உன்னை பாண்டிதன் அவசியம் இல்லை முதல்ல சாதுவாக இரு ஈஸ்வரனை சரணடைந்த வாழ்க்கை வாழ்பவனாகிரு சாதுவாக இருந்தால் என்ன அர்த்தம்னா இதுதான் ஒரே அர்த்தம் சாதுவாக இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் கலர் இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்குன்னு அர்த்தம் இல்லை ஈஸ்வரனை சரணடைந்த வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்களெல்லாம் சாது வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் சாதகனாக இருக்கின்றார்கள் அப்போ அவங்களையும் மீறி அவங்களுடைய அகங்காரத்தினாலேயோ அல்லது அவங்களுடைய பழைய வாசனைகளாலே தவறு நடந்தாலோ கிடைத்த ஞானம் அவர்களுக்கு மறுபடியும் கிடைப்பதற்கு பகவான் அனுகிரகம் செய்கின்றான் அதனால தான் சொல்கிறான் பகவான் மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே உன்னுடைய பாண்டித்தியத்தினாலேயோ அறிவு கூர்மையினாலேயோ ஞானம் கிடைக்கலாம் ஆனா உனக்கு பயன்படுற ஞானமாக இருக்காது இருக்காது எத்தனையோ காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்தை அப்படியே ஒப்பிப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவார் தலையில கை வச்சுட்டு எழுதிட்டு இருப்பார் அவர் சொல்ல சுவாமிஜி நீங்க எல்லாம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கிறீங்க ஒன்றும் தெரியலனாலும் அதனால தான் ஏன் ஆனந்தமா இருக்கிறோம் நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது பெரியவங்க சொன்னதே ஏதோ மனசில் வர்றதே பகவானுடைய அனுகிரகத்தில் திருப்பி சொல்கிற சாதுக்களாகத்தான் இருக்கின்றோமே தவிர யாரெல்லாம் தங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும்ன்ற ஒரு அகங்காரம் இருக்குதோ அவர்களுக்கு ஞானம் கிடைக்கவே கிடைக்காது என்று பகவான் சொல்லுகின்ற நம்மளால் சாதிச்சிட முடியும்னு சொல்லி தானே அசுரல் பிடிங்கிட்டு போனாங்க இந்த இந்த அமிர்தத்தை எங்களால் ஜீரணம் செய்து விட முடியும் தானே அந்த நம்பிக்கையில் தானே பிடிங்கின்னு போனாங்க ஜீரணம் செய்ய முடிஞ்சுதா கிடைச்சிதா அவங்களுக்கு விசாரத்தினாலும் இந்த ஆன்மீக சாதனைகளாலும் வருகின்ற அமிர்தம் அமிர்தம் என்ன அமைதி சாந்தி திருப்தி ஆனந்தம் இதுதான் அமிர்தம் வேற என்ன அமிர்தம் கிடைக்காது அனுகிரகத்தால் மட்டும்தான் கிடைக்கும் எதுவரை மனதில் அகங்காரம் இருக்கின்றதோ எதுவரை தான் அடைந்த விஷயம் மற்றவர்களுக்கு கிடைக்க கூடாது என்ற சுயநலம் இருக்கின்றதோ எதுவரை மற்றவர்களை ஏமாற்றியாவது தான் அடைய வேண்டும் என்ற பேராசை இருக்கின்றதோ எதுவரை ஈஸ்வரனிடத்தில் பக்தி இல்லையோ சரணாகதி இல்லையோ அதுவரை எது கிடைத்தாலும் எந்த அறிவு கிடைத்தாலும் அந்த அறிவினால அந்த ஜீவனுக்கு பலன் இல்லை என்பதை இங்கு பகவான் சுட்டி காட்டுகின்றார் தான் நிறைய வேலை செஞ்சாங்க அவங்க பாவம் யாரு அசுரல் கிடைக்கல கிடைச்ச மாதிரி இருந்தது எடுத்துன்னு போனாங்க அவங்களோட வீக் பாயிண்ட் பகவான் பார்த்தாரு அங்க போட்டாரு ஒரு போடு எல்லாரும் போச்சனும் வந்துட்டான் அல்ல ஆன்மீக வாழ்க்கை வந்து அவ்வளவு சாதாரண இல்லை நிஷிதா துரத்தியா துர்கம் பதஸ்தத் கவையோ வதந்தி சும்மா பட்டு மெத்தியில் நடந்துட்டு போறது இல்ல இல்ல ரோஸ் கார்டனில் போறது இல்ல இது வந்து கத்தி மேல நடந்து போறது ஏன்னா பிரச்சனையே வெளியே இல்லை உள்ள இருக்கிறவனை வச்சுன்னு ஹேண்டில் பண்ணிட்டே போனான் அவன் எப்ப கத்திய தூக்குவானே தெரியாது யார் உள்ள இருக்கிறான் ஆறு பேர் இருக்கிறான் ரெடியா இருக்கிறான் ஏகே ஃபார்ட்டி செவன் பிஸ்டல் ஒருத்தன் பாம்பு கை குண்டு ஒருத்தன் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இருக்கிறான் காம குரோத லோப மோகம் அவங்களையும் சேர்த்துக்கணும்னு சொல்றாரு ஏன விட்டுட முடியாது அவங்கள சேர்த்துக்கணும் தான் ஆனால் சேர்த்துக்கணும் இருந்தாலும் சேர்த்துக்கூடாது அவனை சேர்த்துக்கணும் ஆனால் நம்ம சேர்ந்துடக்கூடாது கூடாது கூட எப்பெல்லாம் கோபமும் காமமும் வருகின்றதோ என்ன பண்றோம் அவனோட நாம் சேர்ந்துட்றோம் அசுரனோட நம்ம சேர்ந்து எடுக்கணும் அதனால் எப்பவுமே பகவான்கிட்ட பார்த்து பார்த்து கேட்கணும் தேவர்கள் அந்த ஒவ்வொருத்தடையும் நான் கதையில் சொன்ன முக்கியமானது கண்ணை பார்ப்பாங்களாம் பகவான் கண்ணை ஒரு சிக்னல் கொடுப்பார் அவங்களுக்கு கொடுத்துட்றான்னுவார் உச்ச இஷ்ட் வந்த உடனே பகவான் என்ன பண்ணார் அவங்களுக்கு கொடுத்துட்றான் அது அங்கே தங்கலை ஏன்னால் மெயின்டைன் பண்ண முடியாது நேம் ஃபேம் எல்லாம் யாரும் மெயின்டைன் பண்ண முடியாது கெப்பாசிட்டி இல்லைன்னா ஆஹா ஓஹோ தலைவா நீங்கள் தான் நிரந்தர தலைவர் அதுன்னு அது போடுவாங்க எலெக்ஷனில் தோத்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க மெயின்டெயின் பண்ண முடியாது ஃபேம் எல்லாம் கெப்பாசிட்டி இருந்தாலே மெயின்டைன் பண்ண முடியாது அப்புறம் கெப்பாசிட்டி இல்லாதவங்களால மெயின்டைன் பண்ண முடியுமா அதெல்லாம் திருப்பி வந்துடுச்சு நான் இங்கே இருக்க மாட்டேன்னு வச்சு இதெல்லாம் கதையா பார்த்தா கதை தத்துவமாக பார்த்தா தத்துவம் நாமெல்லாம் ஆன்மீக சாதகர்கள்ன்றதுனால அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது ஈஸ்வரனை சரணடைந்த ஒரு ஆன்மீக சாதனைக்குத்தான் எப்பொழுதும் பலன் உண்டு மோட்சம் கிடைக்குதோ இல்லையோ ஆத்மனிஷ்டம் கிடைக்குதோ இல்லையோ இந்த ஜென்மத்தில் ஒன்னு சத்தியமா கிடைக்கும் என்ன கிடைக்கும் சொல்லுங்க பாக்கலாம் இது வரைக்கும் கதை ஒழுங்கா கேட்டீங்கன்னா இந்த பதில் வரும் உங்கள் உள்ளத்துல என்ன நடந்தாலும் பகவான் இருக்கிறான் பாத்துக்குவான் இந்த நம்பிக்கை வந்துடும் ரூல்ஸ் எல்லாம் அவரு மீறுவாரே தவிர நம்ம மீற மாட்டோம் இவன் தேர்ட்ல சண்டைக்கு போயிருக்கலாம் இல்லையா அசுரர்கிட்ட அவங்க பிடி நோடன பிறகு என்ன பண்ணாங்க புத்தனமா என்ன பண்ணாங்க பகவான அப்போ பகவான் என்ன சொல்கிறான் அவங்களுக்கு நான் சண்டை அவங்களுக்குள்ளே மூட்டி விடுறேன் கொல்லப்படாதென்றான் அவர் ரூல மீறுறான் அவன் பட்சபாதியாக இருக்கின்றான் ஆனால் அவன் அவனுக்கு பிரச்சனை வராது ஆனால் நம்ம வந்து அந்த காமக்ரோதத்தை வெளிப்படுத்தாமல் சரணாகதி 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 சரணாகதின்னு சொல்லி எப்பொழுதும் ஈஸ்வரனை நம்பி வாழ்கின்ற வாழ்க்கை வாழும்போது நம்ம பக்கமே தப்பு இருந்தாலும் நமக்கும் சில நேரங்களில் காமம் குரோதம் அகங்காரம் தலையடுத்தாலும் அதெல்லாம் அடக்கி கடைசியாக நம்மளை கொண்டு போய் தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே என்னை எப்போ நினைத்து கொண்டிருக்கின்ற சததயுக்தான என்னுடன் எப்பொழுதும் இணைந்திருக்கின்றவர்களுக்கு என்ன சொல்கிறான் ததாமி புத்தியோகம் ஞானத்தை கொடுக்கும் தேஷாமே வானுக்கம் வாணுக்கம் பார்த்தும் அகம் அஜானஜம் தமஹ நாசையாமி ஆத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்தி சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையா வேஷித்த சேத்தசா அற்புதமான ஸ்லோகங்கள் இதெல்லாம் கீதே என்னை நம்பி வந்தவர்களை நான் கைவிடுவதே இல்லை அவன் யாராக இருந்தாலும் எந்த குற்றம் செய்தவனாக இருந்தால் என்னை நம்பி வந்துட்டான் இல்லை அவனை ஞானத்துக்கு வரைக்கும் கொண்டு போகிறது அவனுடைய யார் வந்தாலும் கூப்பிடுங்களா சுவாமி ஒத்துக்கீங்களா சுவாமின்னா யார் வந்தாலும் ஒத்துக்கிறான் எதிவார் ராவண ஸ்வயம் சொல்லிட்டான் ராவணனே வந்தாலும் கூட்டிகிட்டு போகிறேன்னும் போது சத்தியமாக நம்மளால் ராவணம் இல்லை நம்ம ஏன் இறைவனை சரணாகதி அடையக்கூடாது அதனால் எல்லா ஆன்மீக சாதனைகளும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் செய்ய முடியும் நம்மளால் முடிஞ்சு தானே செய்ய முடியும் இன்னொருத்தர் மலை ஏறினாங்கன்னு நம்ம ஏற முடியுமா இன்னொருத்தர் பத்து மணி நேரம் படிக்கிறாங்கன்னா நம்ம படிக்க முடியுமா இன்னொருத்தர் ஏகாதசி உபவாசம் இருக்கிறாங்கன்னா நம்ம இருக்க முடியுமா நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை தான் செய்யணும் என்னுடைய ஆச்சாரியர் சொல்வார் வாட் யூ கேன் டூ யூ கேன் டூ அப்படின்னாரு வாட் யூ கேன் டூ யூ கேன் டூ ஆனால் வாட் யூ கேன் டூ சஃபிஷியன்ட் அந்த வேணும் என்று ஆசைப்படுகின்ற வஸ்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்முடைய முயற்சி போதும் இல்லாததாக இருக்கலாம் ஆனால் உன்னால் முடிந்த வரைக்கும் சை திருநாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு பகவானுடைய திருநாமத்தை எப்பவும் சொல்லிட்டு ஏன் திருநாமத்தை இதுங்க கனெக்ட் பண்றாங்கன்னா ஒருத்தருடைய பேரை சொல்லும்போது அவங்க ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் குரங்கு 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 குரங்குன்னு சொல்லிட்டு பாருங்க என்ன வருது பாருங்க ஒரு வாரம் சொல்லி பாருங்களேன் இல்லை உங்களை பிடிக்காதவங்களும் சொல்ல வைங்க நீங்க சொல்ல வேண்டாம் குரங்கு தான் ஞாபகம் வரும் அதில் எதை சொல்கிறோமோ அது ஞாபகம் வரும் எதை சாப்பிட்றோமோ அதுதானே ஞாபகமாக வரும் அந்த மாதிரி பகவானுடைய ஸ்மரணம் இருக்கணும்னா பகவானுடைய நாமஸ்மரணம் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது சரணாகதி மனு இல்லை தானாக கண்டிப்பாக வரும் அப்புறம் சாதுக்கள் மத்தியில் இருக்கும்போது அவங்க ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேலை கிடையாது அவங்களுக்கு இதை சாப்பாடு கட்டச்சிட்டு தான் அவங்களுக்கு யாரை போட்டு விடுறாங்க அடிக்கடி கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க நம்முடைய பழுதுகள் நம்முடைய குறைகள் நம்ம இடத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதை பாராட்டாமல் எப்படியோ இறைவனிடத்தில் வந்து சரணாகதி அடைந்து விட்டேன் என்னுடைய தவறுனால தான் இந்த துன்பம் இருந்தாலும் நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்பதனால எனக்கு கண்டிப்பாக இறைவன் ஞானம் என்ற அமிர்தத்தை தருவான் அதற்கு அவன் என்னென்ன உபாயம் சொல்கிறானோ எல்லாத்தையும் செய்கிறேன் அசுருள் சேர்த்துக்குன்றான் கடைங்கன்றான் என்னென்னோ வரிசையா சொல்லிட்டே வரா இல்லையா இந்த மூணு நாலு கிளாஸ் நீங்கள் சொன்னதெல்லாம் திருப்பி கேட்டுப்பார் எல்லாத்தையும் தேவர்கள் அப்படியே செய்தார்கள் கடைசியில் அமிர்தம் வந்த பிறகோ அது கையை விட்டு போகின்ற நிலை வரும்பொழுது அவர்கள் மறுபடியும் செஞ்சது என்ன சரணாகதி அதுதான் பகவான் சொல்கிறான் கீதையில் மண்மணா பவ மத் பக்தோ மத் ஜாஜி மாம் நமஸ்குரு மாமேவ ஏஷியசி சத்யந்தே பிரதிஜானே பிரியோசிமே சர்வ தர்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம் சரணம் விர அகம் துவா சர்வ பாப்பேபியோ என்ன அற்புதமான ஸ்லோகங்கள் என்னை சரணடைந்து என் நினைவாக வாழ் நீ செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு அதையெல்லாம் பூஜையாக மாற்றி உனக்கு நான் கண்டிப்பாக சத்தியம் தேன்றான் பிரயோசிமே அர்ஜுனா நீ என்னை அர்ஜுன சரணாகதி பண்ணியிருக்கான் கார்பண்யதோஷோ பகதஸ்வபாவாக எனக்கு ரொம்ப பிரியமானவனால் ஆனால் ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லி கடைசியாக இந்த இரண்டு ஸ்லோகங்களை சொல்லுகின்றான் கடைசி ஸ்லோகம் ஸ்லோகம் என்று சொல்லுவார்கள் அல்ல சர்வ தர்மான் பரித்தியஜே தர்மான் பரித்தியஜின்னா என்ன தர்மம்னா என்ன நாம் செய்கின்ற சாதனைகள் அதையும் என்னிடத்தில் ஒப்படைத்து அதனுடைய பலனையும் என்னிடத்தில் ஒப்படைத்து பகவானே இவ்வளோ இழுத்தோம் எத்தனை அடி வாங்கணும் பலன் இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லி என்னிடத்தில் அவம் நம்பிக்கை கொண்டு விடாதே அதையும் சமர்ப்பணம் செய்துவிடு அதற்குண்டான பலனை கொடுப்பது என்னுடைய பொறுப்பு இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து செஞ்ச வேலைக்கு கூலி இல்லை ஞானம் இவன் கடைஞ்சான்றதுனால அமிர்தம் வந்துருமா என்ன செஞ்ச வேலைக்கு ஞானம் இல்லை நான் சாதனை பண்ண எனக்கு ஞானம் வரலன்னு யாரும் சொல்லக்கூடாது அதை வச்சிருக்கான் பகவான் நீ சாதனை பண்ணால் வேற ஏதேதோ வரலாம் ஆனால் ஞானம் என்ற அமிர்தம் உனக்கு கிடைக்கணும்னா அது என்னுடைய அனுகிரகத்தினால அசுருள் என்ன நினைச்சாங்க செஞ்ச வேலைக்கு கூலி கிடைச்சிது அப்படியே இந்த இந்த குடத்தை எடுத்துன்னு போயிட்டாங்க அந்த குடத்தை எடுத்துன்னு போயிட்டாங்க எங்களுக்கு இதனால் அனுபவிக்க முடியும் ஞானம் என்ற அமிர்தம் செஞ்ச வேலைக்கு கூலி இல்லை அது ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால கிடைக்கிறது அதுக்காக வேலை செய்யாம இருக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் விடாது செய்யணும் வேலை செய்யணும் அப்படி எதுக்கு வேலை செய்யணும்னா திமிர் அடம்பதற்காக எதுக்கு எல்லா சாதனைகளும் சொல்லுங்கோ சாஸ்திரம் எதுக்கு எவ்வளோ சாதனைகளை சொல்லுது இத்தனை சாதனைகள் ஏன் சொல்லுது தெரியுங்களா எல்லாம் பண்ணி நிற கரெக்டாக பண்ணி முடித்தா ஒரு ஐடியா வரும் இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன் சாமி அதை முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா செய்யாமலே இருப்பமே அப்படின்னு சொல்லலாம் அந்த எண்ணம் வராது இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற எண்ணம் எப்போ வரும்னா பரிக்ஷ லோகான் கர்மஜித்தான் பிராமணோ நிர்வேதம் ஆயா நாஸ்திய கிருத்தேன்னு கர்மச்சித்தான் நீ கர்ம சாதனைகள் செய்பவனாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு ஒரு வைராக்கியம் வரும் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அன்னை சாரதா தேவி கிட்ட ஒரு பிரம்மச்சாரி மகாராஜ் போய் கேட்பார் இவ்வளோ தபசு பண்ணேன் இன்னும் எனக்கு ஒரு காட்சியும் கிடைக்கலையே அப்படின்னா பகவான் என்னடா உன்னுடைய உன்னுடைய ஜபத்துக்கு விலையான்னு கேட்டாங்கம்மா நீ மணியை உருட்டிட்டீன்னா இல்லை உண்மையாலுமே ஜபம் பண்ணால் கூட அந்த ஜபத்துக்கு என்ன விலையா பகவான் அதெல்லாம் கம்ப்ளைண்டே பண்ணாத நீ பார் செஞ்சு செஞ்சுட்டே இரு எப்போ அவனுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்குதோ அவன் கடாக்ஷ உன் மேலே விழுதோ அப்போ கண்டிப்பாக உன் நீ பெறுவாய் அதனால் செஞ்ச வேலை சாதனைகளுக்கு கூலி இல்லை இந்த ஆத்ம ஜானம் நான் சாதனை செஞ்சு ஞானத்தை அடைஞ்சிடுறேன் அப்படின்றது பெரிய இருமாப்பு நடக்கவே நடக்காது அதனால்தான் அசுரர்களுக்கு அது மாதிரி நினைச்சாங்க நான் சாதனை கிடஞ்சி அமிர்தத்தை அடைஞ்சிட்றேன்னு ஒன்றும் நடக்காது குடிங்கிட்டு வந்துடுவான் மோகினி அனுப்பிச்சு பிடிங்கிடுவான் அப்போ ஞானம் என்பது குரு கிருப்பையினால யார் இந்த குரு ஈஸ்வரன் தான் அந்த குரு குரு கிருப்பையினால எப்போ கிடைக்கும் அப்படின்னா மோகினியை பார்த்தாலும் மோகினியான ஒரு விஷயத்தை மனதை கவரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தாலும் இது ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூப்போன்னு அதை தாண்டி உருவத்தை தாண்டி பார்க்கின்ற மன தூய்மை எப்பொழுது வருகின்றதோ அப்போ அந்த மோகினி தேவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிட்டா என்ன ஆயிட்டா சாப்பாடு போடுற அம்மாவா ஆயிட்டா அந்த மோகினி சாப்பாடு போடுற தாயா எந்த மோகினி அசுருடைய மனதை கலக்கினாலோ அதே மோகினி தேவர்களை பொறுத்த வரைக்கும் என்னவாயிட்ட சாகாத வரம் செய்யக்கூடிய சாப்பாடு இடுகின்ற தாயாக மாறிவிட்டாள் மன தூய்மைக்கு கிடைத்த பரிசு இப்படி சொல்லிட்டே இருக்கலாம் ஆனால் மணி அடிச்சு எடுத்து இந்த கதையை முடிச்சாகணும் போயிட்டே இருக்கிறீங்களே சுவாமின்னு மத்தவங்க சொல்லக்கூடாது அதனால் இந்த கதையை முடிச்சுடுறேன் இது இதுதான் விஷயம் இது ஆன்மீக சாதனைய சொந்த கதை சோக கதை இந்த அம அமிரத மதனம்ன்ற கதை எங்கேயோ எப்போ நடந்தது இல்லை தினந்தோறும் இன்றைய வரைக்கும் எல்லாருடைய ஆன்மீக வாழ்க்கையிலையும் அவங்கவுங்களுக்குள்ள நடக்கின்ற இந்த கடைதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் நடக்கும் இது சொந்த கதை சோக கதையா எப்போ முடியும்னா அசுர குணத்தோட இருந்தா தெய்வகுணத்தோடு இருந்தா சொந்த கதை சந்தோஷ கதையாக முடியும் அதனால் இந்த கதையை இதோடு முடித்து விடுகின்றோம் பகவான் நமக்கு எல்லாேருக்கும் சத் சங்கத்தையும் அவனிடத்தில் சரணாகதி செய்கின்ற மனநிலையையும் கொடுக்கட்டும் சரணாகதி செய்து விட்டோம் என்பதற்கு அடையாளம் என்னென்னா நம்முடைய இந்திரியங்கள் நம்முடைய உடல் சக்தி நம்முடைய மனசு நம்முடைய நேரம் எல்லாத்தையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுவோம் செய்ய வேண்டியது செஞ்சுட்டே இருப்போம் அந்த நேரத்தில் எது எது செய்யணுமோ அது செய்யும் ஆனால் யாருக்கு அர்ப்பணம் ஆகிட்டே இருக்கோம் அவனுக்கு அர்ப்பணம் ஆகிவிடும் அதனால மண்மணா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு நமஸ்காரம் அர்த்தம் உடம்பு எங்கிட்ட கொடு மண்மணா பவ என்னுடைய மனது என்னையே நினைப்பவனாக இரு மத் தியாஜி எனக்கு பூஜை பண்ண அப்படின்னா என்ன உன்னுடைய இந்திரியங்கள் கை கண்ணு இதெல்லாம் பூஜையில் ஈடுபாடு இருக்குது இல்லையா அதெல்லாம் செய் அப்போ இந்திரியங்களை அவனிடத்தில் சமர்ப்பணம் பண்ணும் பொழுது அது சுத்தம் அடைந்ததாக இருக்கின்றது அப்பொழுது அவன் கொடுக்கும் பிரசாதமாக ஞானம் விளங்குகின்றதை தவிர நாம் செய்த சாதனைக்கு கூலியாக ஞானம் எந்த காலத்திலும் கிடைப்பதில்லை இந்த சரணாகதி மனோநிலை நமக்கும் கிடைத்து எப்பொழுதும் அவனுடைய திருநாமம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து நம்முடைய வாயில் இருந்து எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குது அவன் அவனுடைய திருவடிகளை நாம் பற்றி கொண்டு இந்த சாதனைகளை செய்து கொண்டே வரும் சத்தியமாக நமக்கு கொடுப்பார் ஒரு பெரிய மகான் ரமானந்த சரஸ்வதி மகாராஜன் ஒருத்தர் இருந்தார் அவரை தரிசனம் செய்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்போது சன்னியாசம் வாங்கின பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது சன்னியாசம் வாங்கின புதுசு அந்த வருஷம் தான் சன்னியாசம் அப்போ போய் நமஸ்காரம் பண்ணி அவரு இடத்துல சில சாஸ்திர விஷயங்கள்லாம் கேட்டு முடித்து விட்டு ஆசீர்வாதம் கேட்டேன் அவர் அந்த சுவாமி சொன்னார் பகவானிடத்தில் அன்பு செய்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணலைன்னா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்கப்பா அப்படின்னாரு யாருக்கே பகவானு பகவானுக்கு யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியும் யார் அவங்கள அன்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும் நீ தான் அன்பு செய்யற ஆளாய்ச்சே அதனால ஆசீர்வாதம் கேட்காத அப்படின்ட்டார் ஆனா கிடைச்சிது அதெல்லாம் உன் சொந்த சொத்து அப்படின்ட்டார் நமக்கெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை தான் சாதுக்களுக்கு பகவான் ஆசீர்வாதம் பண்ணலன்னா வேற யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டார் அவர் நல்லவங்களுக்கு சாதுக்களுக்கு நல்லவங்களுக்கு ஆன்மீக சாதனை செய்பவர்களுக்கு அல்லது இறைவனை சரணாகதி அடைந்து வாழ்வ ஆசைப்படுபவர்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா வேற யார் இருக்கிறா அவனால் ஆசீர்வாதம் பண்ணாமல் இருக்க முடியாது அவன் காத்துட்ருக்க வேண்டியது தான் அதனால் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிச்சு நீ கேட்காத கேக் கேட்டு வாங்கிற விஷயம் இதே இல்லை அதனால் ஈஸ்வருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு அவன் தான் இந்த மாதிரி சூக்மங்கள்லாம் நம்ம காதில் விழுது இந்த விசாரம் என்ன இந்த ஆன்மீக வாழ்க்கை என்ன ஞானத்தை குறிக்கோளாக கொண்ட ஆன்மீக வாழ்க்கைன்றதுனால ஒவ்வொரு சூக்மமான விஷயம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை பக்குப்படுத்துவோம் இதெல்லாம் நம்ம காதில் விழுதுன்னும்போது என்ன அர்த்தம் ஸ்பெஷல்லாக இன்வைட் பண்ணி உட்கார வச்சு போட்டு சொல்லி கொடுக்குறான் பகவான் அது சேரில் உட்கார வச்சு எவ்வளோ பெரிய பாக்கியம் சென்னையில் ஜனங்களா இல்லை இந்த ரோட்ல ஜனங்களா போல எல்லாம் போதும் இருந்தாலும் நமக்கு இந்த காதில் விழ வைக்கிறோம் என்ன அர்த்தம் அவனுடைய ஆசீர்வாதம் நல்லா கிடச்சிருக்கு அதனால் செய்ய எவ்வளோ செய்ய முடிஞ்சுதோ அதை செஞ்சுட்டு அவ்வளோதான் வரலையே போலையேன்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது வரல நமக்கு எப்படி தெரியும் நமக்கு தெரியுமா வரலன்னு அப்புறம் வர்றது என்ன இருக்குது சொந்த சொத்து தானே வர்றது என்று எதுவுமே இல்லை வந்தால் போய்விடும் அதனால் ஒன்றும் வரப்போறதில்லை நம்மிடமிருந்து குணங்கள் நீங்கள் 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 நம்முடைய சொந்த சொத்து ஆக இருக்கின்ற இந்த ஞானம் பிரகாஷம் அடையும் அது ஈஸ்வரனுடைய கிருப்பையினால் அப்படின்றது ஞாபகம் வைத்துக்கொண்டு அவனை சரணாகதி செய்து வாழ்வான் பகவான் நமக்கு ஞானத்தை பாகவதம் முடிக்கிறதுக்குள்ளாவது கொடுத்துடணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த சத்சங்கத்தை முடிச்சு இந்த கதையினுடைய தொடர்ச்சியாக மோகினி அவதாரத்தை பார்க்க வேண்டும் என்று பகவான் சிவன் ஆசைப்படுவார் அந்த விபரீதமான ஆசையினுடைய விளைவை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே प्रणदक्लेशनाशाये गोविन्दाय नमो नमः तदेव रम्यं रुचिरं नवं नवं तदेव शश्वन्मनसो महोत्सवं तदेव शोकार्णवशोचनं नृणां यदुत्तमश्लोकयशोऽनुगीयते गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा